Hello friends, welcome to another vlog video. என்னடா இவன் தனியா வந்திருக்கான் அப்படி பார்க்காதீங்க. ராஜினி வந்துட்டு ஒரு பியூட்டிஷியன். சோ அவங்க வந்துட்டு பார்லருக்கு போயிருக்காங்க. சோ இந்த வீடியோல என்ன நடக்க போகுது அப்படினா பார்லருக்கு போயிட்டு அவங்கள pick up பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா friend ஒருத்தங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ அங்க போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கவர் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கன்னியாகுமரியில சரியான மழைனா செமையான மழை இப்பதான் பெஞ்சு முடிஞ்சிச்சு. சோ இனிமேட் தான் போய் ராஜினி pick up பண்ணனும். பிக்கப் பண்ணதுக்கு அப்புறமா தான் friend வீட்டுக்கு போகணும். கன்னியாகுமரியில் பொதுவா 1 வீக் ஒரு வாட்டி மழை பெய்யும் அப்படினு சொல்றாங்க. நான் சென்னையில போயிருக்கேன். பட் சென்னையில வந்துட்டு இந்த மாதிரி மழை பெய்யாது. கன்னியாகுமரியில் அடிக்கடி மழை பெய்யும். மே மாசத்துல மட்டும் தான் மழை கம்மியா இருக்கும். நான் இப்போ கார்ல தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஹெவியான மழை பெய்யறதால பைக்ல போறதெல்லாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பைக்ல போனா இன்னைக்கு சமய மழையில நனைஞ்சிரும். சோ அதனால கார்ல தான் போறேன். மழை பெஞ்சதால வீட்ல வந்துட்டு கரண்ட் எல்லாம் போயிடுச்சு. இங்க பவர் சப்ளை கிடையாது மழை பெஞ்சதால. சோ வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிரைட்னஸ் இருக்காது, லைட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. இன்ட்ரோ கூட லைட்டிங்ஸ் இல்லாத தான் பேசியிருப்பேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல வர யாருமே லைட் ஆஃப் பண்றது கிடையாது. பிரைட் அடிச்சு அப்படியே வராங்க. கண்ணு செமையா கூசு. ரோட்ல போகும்போது பார்த்துருக்கேன் நிறைய பேர் மேக்ஸிமம் 99% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு டிரைவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல வரும்போது லைட் ஆஃப் பண்ணுறதே கிடையாது. பிரைட் அடிச்சு தான் வராங்க. டிம்ல வரது யாருமே வர்றது கிடையாது. ஸோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு வண்டி ஓட்ட முடிய மாட்டேங்குது. கார் டிரைவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அது காரில் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா பைக்கில் பண்ணாலும் சரி, எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நாம மட்டும் தான் டிம் அடிச்சு போகிற மாதிரி இருக்கு. அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. சுத்தமா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? மோனே ஜோன் அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எதுக்கு மோனே போறோம் சொல்லுங்க? யார் வீட்டுக்கு போறோம் இப்ப? மோன் யார் வீட்டுக்கு நம்ம எங்க போறோம்? மோன் டாடிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஜோன் அக்கா வீட்டுக்கு போறோம். ஓகேவா? ஜோனா அக்கா வீட்டுக்கு டாடிக்கு பர்த்டே. நம்ம டாடிக்கு பர்த்டே. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான். தண்ணி தான் சொல்லுவாங்க. ஹாய் சொல்லுங்க மோன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க மோன். ஹாய் சொல்லுங்க. கைய வச்சு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க மோன். ஹாய் சொல்ல தெரியல. பாய் சொல்லு. பாய் சொல்லு மோன். பாய் சொல்லு. பாய் உமா சொல்லு. வாங்க சொல்லு. அண்ணா அக்கா சொல்லு. அக்கா சொல்லு மோன். அக்கா நம்ம டாடி பர்த்டே பெருசா செலிப்ரேட் பண்ணணும். அண்ணா பெருசா செலிப்ரேட் பண்ணணும் இல்ல மோனே? எப்படி செலிப்ரேட் பண்ணணும் டாடி பர்த்டே? டாடியா புள்ள சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க எப்படி செலிப்ரேட் பண்ணணும் மோனே. மோனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. அங்க பாரு மோனே. மோனே டாடி பர்த்டே எப்படி மோனே செலிப்ரேட் பண்ணனும்? டாடிய ட்ரெஸ் எப்படி இருக்கு? அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு மோனே? கொல்லாம் சொல்லு. அண்ணா அண்ணா ஆன்டிஸ் அண்ணாஸ் வேற என்னலாம் இஸ் இருக்குது சொல்லுங்க. டாடி டாடி வேற சரி ஒரே ஒரு அவங்களுக்கு ஹாய் மட்டும் சொல்லு மோனே. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு மோனே. ஹாய் சொல்லு மோனே. ஹாய் சொல்லிக்கொடு. ஹாய் சொல்லிக்கொடு. வாரெல்லாம் கை வைக்க கூடாது மோனே. ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளாடி வந்துட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜாஃபி வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சு விளையாடுவான் பாருங்க. இவர் தான் டான் ஜாஃபி. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான்ஸ்ல என்ன பண்றான்னு பாத்தீங்களா? அவ கூட விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு இங்க வந்தாலே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஜோனா இருக்கா, அதனால ரொம்ப ஹாப்பி. டோனா பேஸ்ட் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். இப்ப சைக்கிள்ல விளையாட போறான். அப்புறம் அது ஜாஃபி. இது ஆர்மி மேன். அவங்க சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தக்காளி வந்து மஞ்சள் போட்டு வசக்கணும் அப்ப வந்து சீக்கிரமா வசங்கிரும் फ्रेंड्स இது போல பண்ணுங்க அப்பதான் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்டா வரும் ஓகேவா இது போல மண் பானையில பண்ணுங்க அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் மறக்காதீங்க கன்ஃபார்மா நல்லெண்ணெய் ஊத்தி பண்ணுங்க ஓகேவா சிக்கன் வந்து இது 1/2 kg அப்படியே சிக்கனை தூக்கி இதல போடுங்க போட்டு அடுத்து மூடி தான கழிக்கலாம் chicken போட்டாச்சு அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா லைட்டா தண்ணியை ஊத்தியாச்சு அதுக்கு அப்புறம் லைட்டா என்ன கிளறி குடுக்குறாங்க இல்ல எப்படி கிளறி கொடுங்க நல்ல கிளற கூடாது அப்புறம் chicken வந்து மசி போல பிஞ்சிரும் கிளறன அப்புறம் அப்படியே மூடி வெச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளடி பாத்தீங்கன்னா கிச்சன்ல வந்துட்டு சமையல் போயிட்டு இருக்கு ரொம்ப சமைச்சிட்டு இருக்காவ பட் டைம் வந்துட்டு ரொம்ப ஆயிடுச்சு எப்படி வீட்டு போகிறதுக்கு நைட்டு 12 o'clock ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ சமைச்சதுக்கப்புறமா என்ன சமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரேவன் வந்துட்டு ஜோனோட பைக்கை இல்லை சைக்கிளை வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காப்புல ரேவன் டைம் இப்போ கரெக்டாக 11:20 ஆகுது இப்போ தான் நாங்கள் வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கோம் நைட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சிக்கன் கட்லட் வேறு என்னெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டோம் செம்மையாக சாப்பிடலாம் சிக்கன் கட்லட் நான் தான் பண்ணேன் ஒரு நாள் நான் வீடியோவில் போடுறேன் சிக்கன் கட்லட் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் இப்ப தூங்கிய நேரம் நாங்க இப்பதான் ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மன்ஸ்லே ஹாய் சொல்லு ஹாய் பாய் பாய் சோ இந்த வீடியோல பார்க்கலாம் பாய் फ्रेंड्स பாய் சொல்லுங்க